லக்ஷ்மி, இதோ இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா இன்னொரு லக்ஷ்மி. இங்கிருந்து தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்காத, உன் திருட்டு தனால அம்பலம் ஆயிடுச்சு. நேஹா, என்ன நேஹா இதெல்லாம்? ரிஷி இவகிட்ட இருந்து பறிக்க பாக்குறியா? இவதான் என் கிட்ட இருந்து பறிச்சிருக்கா. என்னோட ரிஷி அவன், என்னோட ரிஷி, எனக்கு தான் சொந்தமாகிட்டா இருந்தான். ஆனா இவதான் நடுவுல வந்தா. சரியான பட்டிக்காடு. ஆனா நான் இதெல்லாம் நடக்க விட மாட்டேன். உனக்கு ரிஷி கிடைக்கவே கூடாது, அதுக்கு உனக்கு அருகதையே இல்ல. லக்ஷ்மி, இவளுக்கு பதில் கொடு. பதில் இப்ப இவதான் சொல்லு. ஏன்னா நான் தான் கேள்வி கேட்க போறேன். அதான் பண்ண மாட்டேன்னு சொல்றேன்ல, எல்லாரும் பாக்குறாங்க. I'm so sorry. சரி, காதை பிடிச்சு கேக்கவா? ஏய், நீ சாரி கேட்டுட்டா போதுமா? நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? கல்யாணத்துக்கு போகணும்ல, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? கான்ஃபரன்ஸ் கால்ல இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. கான்ஃபரன்ஸ் காலா? உனக்கு கால்ஸ் தானே முக்கியம். நான் முக்கியம் இல்லைன்னு தானே என்ன இங்க கேஃபிடேரியால உட்கார வச்சுட்டு நீ பாட்டுக்கு போயிட்ட? இல்ல, என்ன பயமுறுத்துறியா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. போ போ, நீ தனியவே கல்யாணத்துக்கு போ, அப்பதான் தெரியும். கண்டிப்பா யோசிச்சுக்கோ. பாய். ஏய், நில்லு, நீ பாட்டுக்கு போற. உன்னை என்ன தவிர எவளும் கண்டுக்க மாட்டா. நான் தான் பின்னாடி வரணும். இந்த லட்சுமி எங்க போய் தொலைஞ்சா? இவளை எங்க தேடுறது? லட்சுமியா? அவள் எதுக்கு தேடுறானுங்க? சரியான முட்டாளுங்க. கல்யாணம் நடக்குதுன்னா அவங்க மண்டபத்துல தானே இருப்பாங்க. நீ டென்ஷன் ஆகாத, இன்னைக்கு உன்னோட வேலையை முடிச்சுட்டு தான் இங்க இருந்து போறோம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு தெரிஞ்சிடும். இது எங்க இருந்து கொண்டு வந்த? போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தால, அங்க இருந்து இதை நான் எடுத்துட்டேன். எனக்கும் கல்யாணம் ஆக கூடாதுன்னு ஏற்கனவே எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்பி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறப்போ நீ மட்டும் ஏன் சந்தோஷமா இல்ல? அதுவும் நான் யாரு உனக்கு? நான் உன்னோட அக்கா தானே. எப்படி உன்னால இது பண்ண முடிஞ்சது? உன்னால எப்படி இதெல்லாம் யோசிக்க கூட முடியுது நேஹா? இன்னைக்கு கல்யாண மண்டபத்துல எனக்கு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ள கூட உனக்கு எப்படி உட்கார தோணுச்சு? இவ்ளோ திருட்டுத்தனமா எதுக்காக இந்த பைத்தியக்காரத்தனமான வேலையை செஞ்சா? ஆமா, இது பைத்தியக்காரத்தனம்னு எனக்கு தெரியும். இன்னொன்னு புரிஞ்சுக்கோ, இதுக்கு மேலயும் என்னால பண்ண முடியும். எனக்கு பணம் வேணும், லைஃப்ல சொத்து சந்தோஷம் எல்லாம் வேணும். உனக்கு கிடைக்க போற எல்லாமே எனக்கும் வேணும். இது எல்லாமே நான் உன்கிட்ட இருந்து பறிச்சிருவேன். வாய் மூடு. அவ சொல்றத கேட்டியா? அவளுக்கு ரிஷி தேவை இல்ல, பணம் தான் தேவையா? இவ குடுக்குற எக்ஸ்பிளனேஷன்ல எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற? நீ எங்க கூட வா, வா போலாம். நீ நில்லு, நீஹா கத கத என்ன ஒரு என்ட்ரி கொடுத்துருக்க நீ? அதெல்லாம் சரி, இங்க பிரச்சனை நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் புரியல, இந்த பொண்ணை நீ எப்படி தப்பிக்க விட்ட? அட, நீ வேற தப்பிக்க விட்டேன்னு என்கிட்ட சொல்ற? இவ சொல்றது எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னவோ பண்ண போறா. என்ன பண்ணிக்க? என்ன விடுங்க. பிரீதா மேடம், இதெல்லாம் பண்ணிதான் ஆகணுமா? அப்படின்னு கேள்வி நீ கேட்டுதான் ஆகணுமா? அவங்க என்ன பண்றாங்களோ அதுதான் அவங்க அனுபவிப்பாங்க. இதான் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? உனக்கு பதிலா மனமேடையில இவ உட்கார பார்த்தா. இங்க பாரு, இவளோட தலையெழுத்த நீ மாத்த பாத்தியா? நீ என்ன கடவுளா?
முதல்ல நீ மனுஷியே கிடையாது. பொய் சொல்லி நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா அது எப்படி நிலைச்சிருமா? இல்ல அப்படிலாம் நடக்காது. கடைசியில உன் நிலைமை என்னாச்சு பாத்தியா? இப்ப நீ என்ன பண்றனா, இங்க உட்காந்து லக்ஷ்மிக்கும் ரிஷிக்கும் நடக்க போற கல்யாணத்தை நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணி பாரு. மேரேஜ் நல்லா பாரு ஃப்ரீயா. ஏன்னா இதுக்கு மேல உன்னால கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது. இங்க இருந்து எந்திரிச்சு போகவும் முடியாது, யாரையும் ஹெல்ப்க்கு கூப்பிடவும் முடியாது. ஹா, முதல்ல கல்யாணம் முடிட்டோம், அதுக்கப்புறம் உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போக உங்க அம்மா அனுப்புறோம். ஹா, போலாமா? நம்ம கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கோம். நம்ம யாரை தேடிட்டு வந்தோமோ அவனை தேடு. தேடல. லக்ஷ்மி எப்படி இவங்க கூட? அண்ணா, இப்ப நம்ம என்ன பண்றது? பழைய பிளான். அப்ப பிளான் போட்ட மாதிரியே பண்ணலாம். என்ன பிளான்? ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வா தண்ணியோட, அதுல 60 ml மருந்து கலந்து கொண்டு வா. அத லட்சுமி குடிச்சதும் மயங்கி விழுவா. அந்த நேரத்துல எல்லாரும் டாக்டரை தான் தேடுவாங்க. நீ டாக்டரா வந்துரு. நானு வாய மூடிட்டு சொல்றது கேளுடா. நீ டாக்டர் வேஷத்துல வந்து அவளை தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போ. ரூமுக்குள்ள போன உடனே பின்னாடி வரவங்க கிட்ட அவளுக்கு மூச்சு முட்டுது, எல்லாரும் போங்கன்னு சொல்லு. எல்லாரும் போயிடுவாங்க. அங்கிருந்து ஆளுங்க போனதா அவளை தூக்கிடணும். புரிஞ்சுதா? ஓகே. போன தடவை எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டோம். இந்த தடவை அந்த முட்டாள்தனம் பண்ணக்கூடாது. இந்த தடவை அந்த லட்சுமியை தூக்கியே ஆகணும். ஆனா அதெல்லாம் இருக்கட்டும். நான் எந்த ஆங்கிள் டாக்டர் மாதிரி இருக்கேன்? நீ மனுஷ மாதிரி தான் இல்ல, சும்மா டாக்டர் மாதிரி சீன போடு. ஓவர் ஆக்ட் பண்ணாத. புரிஞ்சுதா? என்ன பள்ள கட்டுற? இந்த தடவை மிஸ் ஆச்சு, பள்ள கட்டிடுவேன். லக்ஷ்மிக்கு கிளாஸ்ல தண்ணி கொண்டு வா, மருந்த கலந்து. சரி வா, வந்து தொலைறேன். சரியா இருக்க டாட்? கொஞ்சம் மேல. ஓகே, வச்சிட்டேன். ஓகே, தேங்க் யூ அங்கிள். இன்னொரு பொண்ணு கூட போட்டோ எடுக்கிறது ஜாலி தானே? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? என்ன நான் பேசுறேனா? சரி விடுங்க, உட்காந்து மேட்ச் பார்க்கலாம். இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இன்னைக்கு ஃபைனல் லைவ். என்ன நானுமா? நான் சிரிச்சிட்டு இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஸ்மைல் பண்ண அழகா இருப்பீங்க, இன்னும் ஹேண்ட்ஸமா இருப்பீங்க. ஆனா கிரிக்கெட் மேட்ச் பாக்குறப்போ இன்னுமே ஸ்மைல் பண்ணுவீங்க அங்கிள். எனக்கு மண்டபத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதை போய் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி பிரீதா இங்க வந்தா நல்லா இருக்கும். ஏன் பிரீதா இதுக்கு? நான் சிரிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? இப்ப புரிஞ்சுதா? அப்படி போடுங்க, வெரி ஸ்மார்ட். சரி வாங்க, ஒரு ட்ரிங்க் கிடைக்கல. ஒரு நிமிஷம் அங்கிள், இதோ ஒன் செகண்ட் வந்துடுற. யா சொல்லு, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆ சொல்லு. இங்கதான் இருக்கேன், இங்க வர. நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். அந்த தாடிக்காரனும் உன் ஃப்ரெண்டும் லக்ஷ்மியை கிட்னாப் பண்ணதா வந்திருக்காங்க. இப்ப லக்ஷ்மி எங்க இருக்கா? நான் சொல்றேன். லக்ஷ்மி இப்பதான் அம்மா கூட விட்டுட்டு வரேன். கேன் யூ இமேஜின்? லக்ஷ்மியோட கசன் இருக்கால நேஹா, அவளுக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது சுத்தமா பிடிக்கல. லக்ஷ்மிக்கு பதிலா அவ ரெடி ஆகி மனமேடையில உட்கார பார்த்தா. ஆனா நேஹாவை தாண்டி யாரோ இருக்காங்க, அவங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. யாரு? சீக்கிரம் டாக்டர் வேஷம் போட்டு வா. அண்ணா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? இப்ப டாக்டர் ரிஸ்க் எங்க போவ? நான் பேசிட்டு இருக்கமா, நான் சொன்னது சைடா. நீ போய் ரெண்டாவது ஃப்ளோர்ல லாண்டரி இருக்கு, அங்க தேடி பாரு. கண்டிப்பா உங்க ட்ரெஸ் இருக்கும். சீக்கிரம் போட்டு இங்க வந்துரு. சீக்கிரம் போடா. சரி போறா. நீ எந்த வேலையுமே எப்போ சொதப்பி வைப்ப, ஆனா இன்னைக்கு இந்த வேலைய நல்லபடியா முடிச்சிருக்க. உன்ன நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you so much. சரளா மேடம் சொன்ன சிருஷ்டி பண்ணது எல்லாமே லக்ஷ்மியோட நல்லதுக்காக தான். அவ செஞ்ச வேலைக்கு நான் சப்போர்ட்டா இருந்தேன். ராக்கி மேடம், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் பொண்ண பாராட்டுன மாதிரி நான் உங்களையும் பாராட்டணுமா? இல்ல இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்ல. இல்ல, நிச்சயமா நான் உங்களையும் பாராட்டி ஆகணும். ஏன் சொன்னா, நீங்க ரெண்டு பேரும் லக்ஷ்மிக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. லக்ஷ்மி சந்தோஷமா இருக்கணும், அதை தாண்டி எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, என் அப்பா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாரு, ரத்த உறவை விட மன உறவுக்குதான் வலிமை அதிகமும். அதை நான் இன்னைக்கு உணர்ந்துட்டேன். நீங்கெல்லாம் எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இதுக்கு நான் கை மாற என்ன பண்றதுன்னு தெரியல. நீ எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா நீ கல்யாண பொண்ணு, சந்தோஷமா இப்படியே உட்காந்துகிட்டு இருந்தா அதுவே போதும்.
நீ செஞ்ச அதிர்ஷ்டம் தான் உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கு. அதுதான் உனக்கு கிடைச்ச ரிஷி. ரொம்ப நேரம் ஆகுது. சமீர் எங்க ஆளைய காணோம். நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க, நானும் உங்க கூட வரேன். இந்த சிருஷ்டியோட திருஷ்டி எப்படி இருக்குன்னு அவனுக்கும் காட்டணும். நான் அவங்க கிட்ட ஒண்ணு சொன்னா அவன் என்ன வேற மாதிரி பாக்குறான். இருங்க, அவன ஒரு கை நான் பாத்துட்டு வந்துடுறேன். இருங்க வந்துடுறேன். எவன்டா நீ, உனக்கு கண்ணு தெரியாதா? பல்வேந்தர், நீயா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கல்யாணத்துல குத்தாட்ட போட வந்திருக்கேன். என்ன கேக்குறீங்க? நான் லட்சுமியை தூக்குறதுக்கு வந்திருக்கேன். நீங்க போங்க போங்க. ஏய் இரு, அந்த பக்கம் போனா நிஜமாவே நீ டான்ஸ் தான் ஆடுவ. சும்மா வாய்க்கு வந்ததை பேசிட்டு இல்லாம சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிங்க. கொஞ்சம் அங்க பாருங்க. இவன் லக்ஷ்மி ஆச்சே, அப்ப என் நேஹா எங்க? என் பாக்கெட்ல. போய் தேடுங்க. உன் பொண்ணை நீ தான் தேடணும். அவளை தேடுறதுக்கு என்கிட்ட நேரம் இல்ல. என்ன தொல்லை பண்ணாதீங்க, போங்க. அட கடவுளே, இந்த நேஹா எங்க போனா? நேஹா எங்க வேணா இருக்கட்டும், ஆனா அந்த ஆள் இன்னும் உள்ளதா இருக்கான். அதோட இவன் என்ன சொல்றானா, அவங்க லக்ஷ்மியை கடத்த போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டாம். ஏன்னா லக்ஷ்மி தான் வந்துட்டால, சோ எந்த ப்ராப்ளமும் இல்ல. தண்ணில என்னமோ கலந்துருக்காங்க, அதை நிச்சயம் லக்ஷ்மிக்கு கொடுத்தா அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். இத ரிஷி சார் தான் உங்களுக்கு அனுப்புறாரு. மாமா அனுப்பி இருக்காரா? கலக்கறாருல்ல, எப்படி வெக்கப்படுறான் பாருங்க. இருங்க இருங்க, எதுக்கு அவளை இப்படி தொல்லை பண்றீங்க? ஸ்பெஷலா ரிஷி அனுப்பி இருக்காரு, நீ குடிச்சிரு. குடிக்கா? குடி குடி. உங்களுக்கு தான் இப்ப தாகமா இல்லல? இத நானே குடிச்சுக்கறேன். குடி குடி. மீ மேடமா, சாரி, அது ரிஷி சார் அனுப்பியிருக்காரு. அதான் சார் வந்து அன்பா லக்ஷ்மி மேடம்காக அனுப்பியிருக்காரு. அவன் ஃப்ரெண்டு லக்ஷ்மியை செக் பண்றதுக்காக அவங்களை தனி ரூம்ல வைப்பான். லக்ஷ்மி, மண்டபம் தயாராயிடுச்சு, கல்யாணத்துக்கான சடங்கு ஆரம்பிக்கணும். வா. லட்சுமி கொஞ்சம் தண்ணிய குடிக்கட்டும், நானே அவளை கூட்டிட்டு வரேன். ஒரு கிளாஸ் தண்ணிய குடிக்க ஒரு வருஷம் எடுத்து பார்ப்போம். சரி சார் 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 சார், நான் லக்ஷ்மியை எதுவும் பண்ண மாட்டேன் சார். நிஜமா சொல்றேன். நானும் திரும்ப அதே தப்பை பண்ண மாட்டேன். ஒரு தடவை உன்னை மன்னிச்சோம் பண்ணிட்டேன். இன்னைக்கு நீ செத்தடா. இனி உன் வாழ்க்கையில லக்ஷ்மிங்கிற பேரு கூட பயல வரக்கூடாது. வேணா வேணா வேணா.
உன் முகத்தை கூட காட்டக்கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னல. ஒரு பொண்ணுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத நீ எல்லாம் என்னைக்கும் திருத்த மாட்டடா. லக்ஷ்மி என்னோட வருங்கால மனைவி, அதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எல்லாம் தெரிஞ்சிருந்த அவளை தப்பா பாக்குறேனே, விட மாட்டடா. என்ன நினைச்ச, லக்ஷ்மிங்கிறது கடத்தலான்னு பாத்தியா? இதுக்கு மேலேயும் உன்னை மன்னிச்சு விடுங்கிற பேச்சுக்கு இடகுல்ல, புரியுதா? உன்னை கொன்ன கூட ஆத்திரம் தீராது. தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. இனி லக்ஷ்மி எதிர வந்தா கூட கண்ணு மூடிப்பேன், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? லக்ஷ்மி, நீ ரொம்ப லக்கி, உனக்கு ஸ்ட்ராங் கேரிங் பார்ட்னர் கிடைச்சிருக்காரு. இவர் உன்னை நல்லா கவனிச்சு பாரு, உன்னை பாதுகாத்து வச்சு பாரு. ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு நான் உனக்கு என்ன பண்றான்னு பாரு. போதும். I'm sorry. நான் தான் இவனை விட்டு வச்சு தப்பு பண்ணிட்டேன். பட் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். சாப்டர் க்ளோஸ். இனிமே இதெல்லாம் நம்ம லைஃப்ல எக்ஸிஸ்ட் ஆகாது. யாரோ கேவலமான ஒருத்தனுக்காக நம்ம மூட நாம எதுக்காக ஸ்பாயில் பண்ணிக்கணும்? இந்த டென்ஷன்லாம் நமக்கு வேண்டாம். அம்மா ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க, டென்ஷனா வேற இருக்காங்க. ரெண்டு பேரும் இல்லாம கல்யாணம் எப்படி நடக்கும்? ஓகே வாங்க, லெட்ஸ் கோ, வாங்க போலாம். லக்ஷ்மி, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் ப்ளீஸ். நீ உன்னோட முக்காட போடாத. இப்படியே நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. அம்மாவை பத்தி கவலைப்பட வேண்டாம், மாம் கிட்ட நானே சொல்லிக்கிறேன். போலாமா? ஆயுஷ், பல்வீந்தரா உன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பிட்டு டைமுக்கு கல்யாணத்துக்கு வந்து சார். என்ன இவன் இங்க இவ்வளவு டயர்டா படுத்திருக்கா? உங்களாலதானா? வெரி நைஸ். அப்ப போலீஸ் கூட ஆம்புலன்ஸ் வர சொல்லிடுறேன். வர்றதுக்குள்ள நானும் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். போலாமா? என்னாச்சு? வரியா, உன்னை கொண்டு போய் மாமியார் வீட்டில் விட்டுறேன். சீக்கிரம் எந்திரி போலாம், வா. வலது கையை முன்னாடி நீட்டுங்க. கல்யாணம் பண்ண வலது கையை மாப்பிள்ள கை மேல வைங்க. அடுத்த சாங்கியம் பண்றதுக்கு பொண்ணோட அம்மா அப்பா முன்னாடி வாங்க. அம்மா, நீங்க போய் பண்றீங்களா?